ஹாய் எம் சிவர்ஸ், எப்படி இருக்கிறீங்க? சோமா இருக்கிறீங்களா? ஹோப் யூ கைஸ் டூயிங் கிரேட். ஸோ இன்றைக்கி உங்களோட என்ன ஷேர் பண்ணோமேட்டு யோசிச்சு கொண்டிருக்க போகல. ரைட், காடகோழி தெரியுமா? காடகோழி என்ன பேசி கொண்டிருக்கிறேன்னு சொல்லி அதுதான் கைஸ் கோயில் என்று சொல்லுவாங்க. பேசிக்காக எல்லாருக்குமே சிக்கன்டா தெரியும். ஸோ காடகோழி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகிக்கும். அவங்களோட ஷேர் பண்ணுவோம்னு சொல்லி தான் வி தாட் ஆஃப் டூயிங் தேட். லெட்ஸ் கோ டு த வீடியோ கைஸ். ரைட், காடகோழி கறி குக் பண்ணுற மாதிரி யோசித்தோம். ஸோ ஏன் காடகோழின்னு சொன்னால், யூனோ கைஸ் அது நார்மலாக வந்து எல்லோரும் செய்கிறதில்லை. ஸோ யூஸ்வலாக சில வெட்டிங்ஸ் ஊருக்கு நாங்கள் போகணுமென்று சொன்னால் ஃப்ரை பண்ணி ஃபோயில் பேப்பரில் சுற்றி ஸ்டார்டருக்கு வச்சுப்பாங்க. நீங்கள் வந்து யூடியூப்பில் கூட தேடி பார்த்தீங்க கறி சிக்கன் என்று சொல்லி வரும், பட் காடகோழி இஸ் வெரி ரேர். ஸோ அதுதான் நான் பார்த்தேன், ரைட், ஓகே, திஸ் மைட் ஹெல்ப் யூ கைஸ். நாங்கள் எங்கே காட சிக்கன் வாங்கினோம் என்று சொன்னால், அவரோட கண்டாக்ட் டீட்டெயில்ஸை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுவேன் கைஸ். ஸோ யூ கேன் கால் தெம், உங்களுக்கு வந்து அவருக்கு ப்ரீ ஆர்டர் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் அவங்களுக்கு வந்து அடுத்த நாள் உங்களுக்கு கொண்டு வந்து தருவாங்க. ப்ளஸ் அவங்கக்கிட்ட வந்து எக்ஸும் இது. ஸோ அவங்களுக்கு எக்கும் போகணும் என்று சொன்னால் அங்கே ஆர்டர் பண்ணிக்கொள்ளையிலும் பேசிக்காக இந்த மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு க்ளீன் பண்ணால் நல்லா இருக்கும் வேண்டுவாங்க. ஸோ அந்த சம் ஸ்மெல் மைட் பி தேர். ஸோ அதை உங்களுக்கு அனுப்பிக்கொள்ளையிலும் கொஞ்சம் நேரம் ஊற வைங்க, கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அதை வாஷ் அவுட் பண்ணுங்கள். ஸோ அந்த ஸ்மெல் கொஞ்சம் குறையும் கைஸ். வாஷ் பண்ணிக்கிற காடகோழி எடுத்து நாங்கள் ப்ரெஷர் குக்கரில் இப்போ போட்டு கொண்டிருக்கிறோம். அதோட நல்ல சாதிக்காவை இடித்து கருவப்பட்டை நச்சீரகம் இதுவெல்லாம் சேர்த்து நாங்கள் ப்ரெஷர் குக்கரில் கொஞ்சம் குக் பண்ணி எடுப்போம். சூடாகவே இந்த சட்டியில் நாங்கள் வந்து ஆயில் கொஞ்சம் ஊற்றுறோம், கடுகு கொஞ்சம் போடணும், விலங்கு தயக்கம் உங்களுக்கு தெரிக்கிற மாதிரி, நச்சீரம் போடணும். எவ்வளவுக்கு நாங்கள் ஸ்பைசஸ் போடுறோமோ அவ்வளவுக்கு எப்பயுமே நாங்கள் செய்கிற கறி டேஸ்ட்டாக வரும். உள்வரிசி கொஞ்சம் போடணும். நாங்கள் ஆல்ரெடி ஜிஞ்சர் அண்ட் கார்லிக்கை வந்து நல்லா இடித்து அதை மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தோம். ஸோ அதையும் மிக்ஸ் பண்ணி கொள்கிறோம். ஆல்வேஸ் கறி லீவ்ஸ். ஸோ வாட்எவர் யூ குக், டெஃபினெட்லி கிவ் அ நைஸ் ஸ்மெல் கைஸ். அண்ட் இட்ஸ் குட் ஃபார் த ஹெல்த். சீக்கிரம் சில்லியை போட்டுக்கோங்க. க்ரீன் சில்லியை இந்த மாதிரி வெட்டிக்கொண்டீங்கன்னா ஸ்பைஸ் நல்லா மிக்ஸ் ஆகும் கைஸ். இப்போ வந்து கட் பண்ணி வச்சுக்கிற ஆனியன்ஸ் ஆட் பண்ணுவோம். நாங்கள் ஒரு சின்ன குவான்டிட்டியில் தான் வந்து இந்த மெனுவை செய்கிறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் ஆனியன் சில்லி எல்லா ஸ்பைசஸும் போட்டுக்கிறோம். எல்லாம் வந்து ஒரு ப்ரௌன் கலருக்கு வர காட்டிலும் நாங்கள் அதை ஃபயரில் வைக்கணும். விலங்கு தாய்க்கும் இப்போ வந்து ஆனியன் ஆல்ரெடி ப்ரௌன் ஆகி கொண்டு வருது. ஸோ இப்போ டொமேட்டோ ஆட் பண்ணுறோம். டொமேட்டோ வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நாங்கள் பெரட்டணும். அப்போ தான் அந்த டொமேட்டோட ஃப்ளேவர் வந்து கறியில் நல்லா ஜெல் ஆகும் கைஸ். சால்ட்டை போட்டுக்கோங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சால்ட்டை போட்டுக்கோங்க. ஆல்ரெடி நாங்கள் டர்மரிக் பவுடரை ஆட் பண்ணிக்கிறோம். அண்ட் இப்போ ரெட் சில்லி பவுடரை கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதுவும் அப்படி தான், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஸ்பைசஸ் நிறைய தின்றவங்க நிறைய போடுவாங்க, கணக்காக தின்றவங்க கணக்காக போட்டுக்கொள்வாங்க. நச்சிரம் நாங்கள் ஆல்ரெடி போட்டுக்கிறோம். இது வந்து நச்சிரம் தூள் கைஸ், அதுவும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கறிக்கு இன்னமும் நல்ல ஃப்ளேவர்ஸை கொடுக்கும். நாங்கள் வந்து ஜஃப்னா கறி பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கொள்கிறோம் டேஸ்ட்டை கொஞ்சம் கூட்டுறதுக்கு. அது நார்மலாக அவங்களுக்கு எல்லா ஸ்பைசஸ் ஷாப்லேயும் வாங்கிலும். அதே மாதிரி மிக்ஸ்ட் ஸ்பைசஸும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் போட்டது எல்லாமே இருக்குது. ஸோ ஜஸ்ட் இன்கேஸ் பெப்பர் அதுவும் ஆட் பண்ணிக்கோங்க. அது எந்த அளவுக்கு நீங்கள் தின்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட ஹெல்த்துக்கு நல்லம். ப்ரெஷர் குக்கரில் வச்ச காடகோழி இப்போ நல்லா வெந்திருக்குது கைஸ், உங்களுக்கு பார்க்கலும். அதில் ஆல்ரெடி நாங்கள் ஸ்பைசஸ் போட்டுக்கிறோம். சாதிக்கா, கருவப்பட்டை, நச்சிரம் எல்லாம் போட்டு தான் நாங்கள் அவியே வச்சோம். பாயில் பண்ண காடகோழியை வந்து ஆட் பண்ணிக்கொள்வோம். நல்லா ஃபஸ்ட்டுக்கு இந்த ஸ்பைசஸை மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். பாயில் பண்ண தண்ணியை நாங்கள் இதுக்கு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து லோ ஃபயரில் தான் இருக்குது. கோகோனட் மில்க் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கொண்டிங்கன்னு சொன்னால் கறிக்கு நல்ல கலரும் ப்ளஸ் ஒரு கோகோனட் ஃப்ளேவர் டேஸ்ட்டும் கொடுக்கும். கறி கொஞ்சம் திக்னஸ் ஆகும். காடகோழி கறி ஆல்மோஸ்ட் ரெடி ஆகி கொண்டிருக்குது.
இப்போ அது வதங்க வச்சுக்கிறோம். ஸோ லெட் இட் பி இன் ஃபயர் ஃபார் சம் டைம். ஓகே காய்ஸ், காடகோழி கறி ரெடி டு சர்வ். ஸோ இன்றைக்கு இன்னொரு ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று அவரோட ஷேர் பண்ணுமேனு பார்த்தா, இது ஆக்சுவலாக எனக்கு ஃபேவரட்டான ஒரு டிஷ். பி டாக்கிங் அபவுட் எக்ஸ் கிரம்பிள் எப்படி செய்கிற. நார்மலாக நாங்கள் வந்து ஹோட்டல்ஸ்களுக்கு போனாலோ இல்லாட்டி புஃபே ஒன்றுக்கு போனாலோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது கட்டாயமாக வைக்கிற ஒரு டிஷ் அது. இட்ஸ் வெரி டேஸ்டி, இட்ஸ் அ ஹெல்த்தி ஃபுட். ஸோ லெட்ஸ் கோ டு திஸ் வீடியோ கைஸ். கைஸ் இப்போ 4 எக்கோட பட்டர் கொஞ்சம் சேர்த்து நாங்கள் மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் ஆகிக்கிறோம். குக்கிங் க்ரீம் கொஞ்சம் ஆட் பண்ணுங்க கைஸ். நாங்கள் காட்டுற மாதிரி கைஸ் உங்களோட ஃபைனல் அவுட் வர காட்டிலும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கொண்டே இருங்க. ஸோ உங்களுக்கு விளங்கும் டிஷ் கம்ப்ளீட் ஆகிட்டேன்னு சொன்னால் தென் யூ கேன் ஸ்டாப் இட். எக்ஸ்கிராம்பிள் வந்து உண்மைக்குமே ஒரு டிஃப்ரெண்ட் டிஷ் கைஸ். நம்மளாம் நீங்கள் பாயில் எக் திம்பீங்க இல்லாட்டி ஹாஃப் பாயில் திம்பீங்க இல்லாட்டி ஆம்லெட் திம்பீங்க, பட் எக்ஸ்கிராம்பிள் வந்து சீரியஸாகவே அந்த டேஸ்ட் ஆகிக்கட்டும். அது 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 எவ்வளோ உண்டாலும் உங்களுக்கு தின்னலங்க கைஸ். அண்ட் இட்ஸ் வெரி குட் ஹெல்த்தி மீல். ப்ளீஸ் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எப்போயுமே அது தின்றதுக்கு ட்ரை பண்ணுங்கள். வென் எவர் யூ ஹாவ் அ சான்ஸ், இட்ஸ் அ ஒன் ஆஃப் டேஸ்டியஸ்ட் ஃபுட், ஒன் ஆஃப் ஹெல்த்தியஸ்ட் ஃபுட். ஸோ ஹோப் யூ கைஸ் என்ஜாய் டுடேஸ் வ்ளாக் அண்ட் stay home, stay healthy guys. So until then, see you on another log.